உனக்கு என்ன பிடிக்கல எனக்கு தெரியும். அந்த குழந்தைக்கு ஒரு அப்பா இருந்திருக்கணும், இப்ப இல்ல. என்னால நான் தான் அவனை கொன்னேன், அடிச்சு கொன்னேன், இந்த கையாலேயே அடிச்சு கொன்னேன். தப்பு பண்ணா அடிச்சேன், போயிட்டான். எனக்கு தெரியல, அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கும், அவனுக்கு இந்த மாதிரி தேவதை மாதிரி ஒரு குழந்தை பிறக்கும். இந்த சண்டை அவனுக்கு தெரியல. இந்த குழந்தை பிறந்தப்போ தேவாத கொண்டு வந்து கையில் கொடுத்தானே, அப்ப எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? இந்த குழந்தை என்ன பார்த்து சிரிச்சா என் உள்ள எப்படி இருக்கும் தெரியுமா? இன்னைக்கு குங்குமத்தை எடுத்து உன் நெத்தியில இந்த கையால தொடும் போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? நான் பாவேம்மா, நான் பாவே, பாவம் பண்ணிட்டேன், மன்னிப்பு தேடிட்டு இருக்கேன். நீ கவலைப்படாத, நான் இந்த வீட்டுக்கு காவல், வெறும் காவல, உனக்கு காவல், உன் குழந்தை காவல், அவ்வளவுதான். என்ன தேவன்? என்ன பாரு, ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? நல்லா பாரு. செல்வி வா, இப்ப சொல்லு. குழந்தைய பையன் பொண்ணா? பையன் பையன் பையன். நாளைக்கு போகி 32 வருஷம் ஆச்சு, என்னால முடியல. செங்கரும்பு அத்தனையும் திட்டிக்கு
குப்பையில விழுந்து அங்கே கவ போதில்ல, அதுல மிதந்துகிட்டே வந்த அந்த கவலியா? ஆமா. அப்போ யாரோ ஒரு மகராசி என்னை எடுத்து வளர்த்தா, நான் வளர்ந்துட்டேன். இப்ப இந்த மகாராசியோட பேசிட்டு இருக்கேன்.
சார், என்ன சார் அது கோயில்? அவர் ஊர்ல இல்ல, கேம்ப் போயிருக்காரு, நாளைக்கு தான் வருவார். கலெக்டர் சார் உங்க பையனாமா? ஒரே பையனா? கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க, எங்களால் எதுவும் ஆயிடக்கூடாது. இல்ல சொன்னாங்க, கேட்கலாமா? என்ன வேணும்? மறுக்க மாட்டே? என்ன வேணும்? நீ தேவராஜ் விட்டு வந்தணும், நீ நல்லவன், மற்றவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேன். ஆனா அந்த தேவராஜ் கூட சேர்ந்துக்கிட்டு தப்பு பண்றீங்க, என்ன அநியாயம்? வெட்டு கொலை குத்துன்னு அதை கேட்க நீங்க யாரு? அந்த கலெக்டர் தூதர் அனுப்பினாரா? என்னையும் தேவராஜையும் பிரிக்க பாக்குறாரா? முடியாதுன்னு போய் சொல்லுங்க. ஏன் ஏன் தேவராஜ் கூட போயிருக்க? தேவராஜன் நண்பன். நாளைக்கு நான் செத்தா என்னை தூக்கி போட தேவா ஒருத்தான் இருக்கா. அவன் நல்லவனா இருக்கலாம், கெட்டவனா இருக்கலாம், ஆனா அவன் என் நண்பன். யாருக்காகவும் நான் அவனை விட்டு கொடுக்க மாட்டேன். யாருக்காகவும்? அந்த கடவுளை வந்தாலும் சரி, தேவாதான். உன்னை பெத்தோ வந்த, உன் அம்மா வந்த, என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? ஏன் அம்மாவா? ஆமா, எனக்கு அம்மா இல்லை. இருக்க
கொஞ்ச நாளாவே தெரியும். இல்ல நான் நம்ப மாட்டேன். இருக்க இங்கதான், இந்த ஊர்ல தான் இருக்க. அம்மா இல்ல, என்ன தூக்கி எறிஞ்சிட்டாங்க. நான் உங்களுக்கு கேவலம் அசிங்கம், என்ன தூக்கி எறிஞ்சிட்டாங்க. நானா பெத்துக்க சொன்னேன், நானா உயிர் கொடுங்க கேட்டேன். இவங்க அம்மா இல்ல, என்னை காவல் எடுத்தாங்களே அவங்க என் அம்மா. நான் பசியில சாகும்போது சாப்பாடு போட்டாங்க இல்ல, அவங்க எல்லாரும் என் அம்மா. இவங்க அம்மா இல்ல, இவங்க கலெக்டர் சாரோட அம்மா. இவங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தமும் இல்ல. இவங்க யாரோ, நான் யாரோ. இவங்க நான் பார்க்க கூட ஆசைப்படல. நடந்தது அவ தப்பில்ல, யாரோ செஞ்ச பாவம். அவளுக்கு அப்போ 14 வயசு தான் இருக்கும். என்ன செய்யறதுனே தெரியல. உன்னை வச்சுக்கவும் முடியல, கலைக்கவும் முடியல. எங்கேயாவது யாராவது பார்த்துப்பாங்கன்னு ரயில விட்டுட்டான். ஆனா அன்னையிலிருந்து அவ ஒரு நாள் கூட அழாம இருந்ததே கிடையாது. அவ நெஞ்சு முழுக்க ஏக்கும், உனக்காக ஏக்கும். சத்தியம் பண்ணு.